என்ன சக்தி, உனக்கு தூக்கம் வரலையா? தூங்காம போன்ல வீடியோ பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு என் அம்மா ஞாபகமாவே இருக்கு. அதான் இப்ப கூட என்னால நிம்மதியா தூங்க முடியல. மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு பிரியா. இப்ப கூட பாரு, நான் நார்மலா இருக்கணும்னு நினைச்சா கூட என்ன அறியாமையே என் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. எனக்கு இப்பவே என்னோட அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு பிரியா. அவங்க மடியில படுத்து தூங்கணும்னு என் மனசு தவியா தவிக்குது. எனக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது பிரியா. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஒண்ணு நடக்காது, தைரியமா இரு. இல்ல பிரியா, இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே சொந்தம் என் அம்மா மட்டும்தான். என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் இந்த உலகத்துல உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னோட வீட்டுல என் அப்பா என்னை வெறுத்து ஒதுக்கினப்போ என்ன அன்பா ஆதரவா அரவணைச்ச ஒரே தெய்வம் என் அம்மா மட்டும்தான். ரொம்ப துரதிருஷ்டசாலி பிரியா, என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பக்கத்துல நான் இருக்க மாட்டேன், இல்லனா அவங்க ஏன் பக்கத்துல இருக்க மாட்டாங்க? ஏன் சிவா சார் விஷயத்துல நீயே பாத்திருப்பிய பிரியா. நாம என்ன இப்ப கிளம்பி போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வந்துட்டுமா? என்னமோ போய் பாரு, நான் வேணான்லாம் சொல்லல, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது. ஆனா இப்ப நடுராத்திரி ஆயிடுச்சு சக்தி, இப்ப நீ போறது சரின்னு படல, அதனால நீ காலையில எழுந்து போய் பாரு. உன் வேலைய சேர்த்து நானே பாத்துக்கிறேன். அப்படியே அம்மாவை நான் ரொம்ப நலம் விசாரிச்சுதா சொல்லு. நான் ஒரு நாள் கண்டிப்பா அம்மாவை வந்து பாக்குறேன். அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது, நீ படுத்து தூங்கு. சரி பிரியா, நீ படுத்துக்கோ.